Good morning, students. In the last class, we studied about the magnetic properties and some other. Now, in this class, we studied about the classification of magnetic materials. எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தேர் பிஹேவியர் இன் அ மேக்னடைசிங் ஃபீல்ட். அதோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அந்த மெட்டீரியல்ஸ் நினைச்சிரும் த்ரீ டைப்ஸ் நினைச்சிரும் கிளாசிஃபை பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பண்புகளின் அடிப்படையில், செயல்பாட்டின் அடிப்படையில் அந்த காந்த பொருட்களை மூன்று வகையில் நினைச்சிரும் பிரிக்கிறோம். அது என்னலாம் அப்படின்னா டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். டயா, பேரா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். டயா மேக்னெட்டிக் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, பார்த்து பிஸ்மெத், காப்பர், வாட்டர்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டயா மேக்னெட்டிக். பேரா மேக்னெட்டிக் எக்ஸாம்பிள் அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஃபெரோ மேக்னெட்டிக் அயன், நிக்கல், கோபால்ட் எல்லாம் தேர் எக்ஸாம்பிள் ஃபார் டயா, பேரா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். காந்த பொருட்களின் வகைப்பாடு டயா, பேரா அண்ட் ஃபெரோ. ஒன் பை ஒன் வில் சி. ஃபர்ஸ்ட் வில் சி அபவுட் த டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, தி ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான், எலக்ட்ரான் என்ன பண்ணும், தே ஆர் மூவிங் இன் அன் ஆர்பிட் அரவுண்ட் த நியூக்ளியஸ் தட் ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான் இட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது சுத்திட்டே இருக்கிறதுனால ஒரு நினைச்சது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நினைச்சது ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, தே ஆர் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த ஆர்பிட். அந்த ஆர்பிட்டுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன செய்யும் இருக்கும் த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அப்போ ஈச் எலக்ட்ரான், ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஆர்பிட் ஆஸ் அ ஃபைனட் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அப்போ இந்த ஒவ்வொரு எலக்ட்ரான் ஆர்பிட், ஒவ்வொன்றும் எலக்ட்ரான் ஆர்பிட் சுற்றிட்டு வருது, ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது, தே ப்ரொடியூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸோ இட் ப்ரொசஸ் அ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஆனால் த ஆர்பிட்டல் பிளேன்ஸ் ஆஃப் த அதர் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஓரியன்ட் இன் ரேண்டம் மேனர். ஒவ்வொரு எலக்ட்ரானோட ஆர்பிட் எப்படி இருக்கும், தே ஆர் ஓரியன்ட் இன் ரேண்டம் மேனர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும். அப்போ அதை ஆட் பண்ணும்போது, வெக்டர் சம் கண்டுபிடிக்கும் போது, தி வெக்டர் சம் ஆஃப் த மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் ஜீரோ. ஸோ தெர் இஸ் நோ நெட் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார் ஈச் ஆட்டம். நம்ம ஆட்டத்துக்கு மொத்தமாக எடுக்கும்போது தெர் இஸ் நோ நெட் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட். எதனால, தே ஆர் ஓரியன்ட் தெம்செல்ஸ் இன் ரேண்டம் மேனர், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அதனால என்ன இருக்காது, தெர் இஸ் நோ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார் ஈச் எலக்ட்ரான் ஆட்டம். சரி, அந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில் இஃப் யூ கீப் இட் இன் அ யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, வென் இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன நடக்கும்னா, சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் தே ஆர் ஸ்பீடட் அப் அண்ட் சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்லோ டவுன். சில எலக்ட்ரான் என்ன செய்யும், ஆக்சலரேட் ஆகும், சிலது டீசலரேட் ஆகும், எலக்ட்ரான் ஸ்பீட் அப் ஆகும், சிலது என்ன செய்யும் ஸ்லோ டவுன் ஆகும். தி எந்த எலக்ட்ரான்லாம் த மொமெண்ட்ஸ் வந்து ஆன்டி பேரலல், தே ஆர் ஸ்பீடட் அப். தேர் எலக்ட்ரான் ஹூஸ் மொமெண்ட்ஸ் வேர் ஆன்டி பேரலல், தே ஆர் ஸ்பீடட் அப் அக்கார்டிங் டு லென்சஸ் லா. அதனால கிடைக்கும், இட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் அ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த ஃபீல்ட். அப்போ ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணும், தே ப்ரொடியூசஸ் இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட். அந்த இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன ஆகும், தே வில் டிஸப்பியர் as soon as the electric field is, external field is removed. அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ண உடனே என்ன செய்யும், இட் வில் டிஸப்பியர். ஸோ அகைன் வென் இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதே தான் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும், த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டைபோல் த மொமெண்ட், மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, ரெண்டு நாளும் என்ன கிடைக்கும், தெரிச இன்ட்ராக்ஷன் நடந்து தி ப்ரொடியூசஸ் அ ஃபோர்ஸ், தி கிரியேட்டட் அ ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்னால தி டென்ட் டு மூவ் த மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் வந்து தே ஆர் மூவிங் ஃப்ரம் அ ஸ்ட்ராங்கர் பார்ட் டு த வீக்கர் பார்ட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் தே ஆர் மூவிங் ஃப்ரம் த ஸ்ட்ராங்கர் பார்ட் டு த வீக்கர் பார்ட். ஸோ த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் ரிப்பல்டு பை த ஃபீல்டு, இட் இஸ் ரிப்பல்டு பை த ஃபீல்ட்.
இந்த ஆக்சனுக்கு தான் என்ன பேரு டயாமேக்னெட்டிக் ஆக்சன். அந்த மெட்டீரியலுக்கு என்ன பேரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் பிஸ்மத் காப்பர் வாட்டர். இப்ப தமிழ்ல பாக்குறோம் டயா காந்த பொருள். அந்த டயா காந்த பொருள் எப்படி இருக்கும், அது அந்த எலக்ட்ரான் வந்து என்ன செய்யுது அணுக்கருவை சுற்றி வரும்போது அது என்ன கிடைக்கும், அதுக்கு செங்குத்தா ஒரு காந்தப்புலத்துக்கு செங்குத்தா நினைச்சு ஒரு காந்த ஆர்பிட்டுக்கு செங்குத்தா நினைச்சு ஒரு காந்தப்புலத்தை நினைச்சியும் உருவாக்கும். அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் நினைச்சியும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதை காந்த இருமுறை திருப்புத்திறன் நினைச்சியும் உருவாகும், ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட் நினைச்சியும் உருவாக்கும். ஆனா சுற்றுப்பாதை தளங்கள் ஒழுங்கற்ற நிலையில இருக்கிறதுனால ஒவ்வொரு எலக்ட்ரான் நினைச்சியும் வெவ்வேறு திசையில நினைச்சியும் உருவாக்கும் அந்த திருப்புத்திறனை. அதனால காந்த இருமுறை திருப்ப வெக்டார் கூடுதல் வந்து சுழியாகும், அத வெக்டர் அடி ஆட் பண்றது நினைச்சியும் சுழி ஆயிரும். சரி, அடுத்தால இதை வந்து புறக்காந்த புலத்துல கொண்டு வைக்கும் பொழுது அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை வென் வி பிளேஸ்ட் இன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு புறக்காந்த புலத்துல கொண்டு போய் வைக்கிறோம், வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சில எலக்ட்ரான்களோட வேகம் நினைச்சியும் அதிகரிக்கும், சில எலக்ட்ரான்களோட வேகம் நினைச்சியும் அதிகரிக்கும், சில எலக்ட்ரான்கள் வேகம் நினைச்சியும் குறையும். லென்சரிக் படி இருமுறை திருப்புத்திறன் எலக்ட்ரான் எதிரிணையாக உள்ள போது ஆன்டிபரலா இருக்கும்போது எலக்ட்ரான் வேக நிச்சயம் அதிகரிக்கும். இதனால புறக்காந்த புலத்தின் திசைக்கு எதிராக ஒரு தூண்டப்பட்ட காந்த இருமுறை திருப்புத்திறன் உருவாகிறது. இப்போ காந்த இருமுறை திருப்புத்திறன் எப்படி உருவாகும், புறக்காந்த புலத்தின் திசைக்கு எதிராக நிச்சயம் தூண்டப்படும். ஆனால் இந்த புறக்காந்த புலத்தை நீக்கப்பட்ட உடன் இந்த தூண்டப்பட்ட காந்த இருமுறை திருப்புத்திறன் உடனடியாக மறைகிறது. ஆனால் நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் வைக்கும் பொழுது, அதாவது சீரற்ற காந்தப்புலத்தில் டயாகிராம் காந்தப்புலத்தில் வைக்கும் பொழுது தூண்டப்பட்ட காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கும் புறக்காந்த புலத்துக்கும் இடையே ஒரு வினை நடைபெற்று ஒரு இடைவினை நடைபெற்று ஒரு விசை இணைச்சியம் உருவாகும். இந்த விசை இணைச்சியம் காந்த பொருளை புறக்காந்த புலத்தின் வலிமை மிக்க பகுதியிலிருந்து வலிமை குறைந்த பகுதிக்கு இணைச்சியம் நகர்த்த முயற்சிக்கும். இதுக்கு தான் என்ன பேரு அப்போ ஒரு காந்தப்புலத்தில் வைக்கும் பொழுது எக்ஸ்டர்னல் ஒரு புறக்காந்த புலத்தில் வைக்கும் பொழுது டயாகாந்த பொருள் எனர்ஜியும் விலகப்படும். இதுக்கு தான் என்ன பேரு டயாகாந்த செயல் டயோமேக்னெட்டிக் ஆக்ஷன். அந்த பொருள்களுக்கு என்ன பேரு டயாகாந்த பொருள்கள் என்று பேர். எடுத்துக்காட்டு பிஸ்மத் தாமிரம் மற்றும் தண்ணீர். அடுத்து வில் சி அபவுட் த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் என்ன மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி வந்து இட் இஸ் நெகட்டிவ். அடுத்து ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி, இட் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தேன் யூனிட்டி, ஒன்னோட கொஞ்சம் குறையா இருக்கும். அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் தேர் எக்ஸ்பெல்டு ஆர் ரிப்பல்டு பை டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வென் பிளேஸ்ட் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து சசப்டபிலிட்டி இஸ் நியர்லி டெம்பரேச்சர் இன்டிபெண்டன்ட். டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலையை பொறுத்து நினைச்சு அது மாறாது. இதான் திஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். நான் மூணுக்குமே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம், கம்பேர் பண்ணி சொல்ல கேட்கலாம். கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா பேரா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் கேட்கலாம். கம்பேர் பண்ணி நீ படிச்சுக்கலாம், இதே நாலு பாயிண்ட் அப்படியே அதில் வித்தியாசமாக வரும் கொஞ்சம். சரி, அடுத்த சூப்பர் கண்டக்டர்ஸ் கிட்ட கேள்விப்படுது மீ கடத்திகள். தே ஆர் பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் சூப்பர் கண்டக்டர்ஸ். தே ஆர் பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, த எக்ஸ்பெல் சூப்பர் கண்டக்டர் ஆகும்போது, இப்போ இது வந்து சாதாரணமாக டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன செய்யும், there go inside the specimen, the blue colorல இருக்கதா specimen, the இங்க சூப்பர் கண்டக்டரா மாடும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன செய்யுது, they are expelled, expelled. இதுக்கு தான் என்ன பேரு மெய்ஸ்னர் எஃபெக்ட். அது என்ன செய்யுது, வெளியில விளைகிறது, உள்ள போகாம வெளியில ஓடி போயிருது, அப்படி வளைஞ்சு வெளியில ஓடி போயிருது. இதுக்கு தான் என்ன பேரு மெய்ஸ்னர் எஃபெக்ட். அப்ப சூப்பர் கண்டக்டர்ஸ் பிஹேவ் லைக் பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் பிலோ டிரான்சிஷன் டெம்பரேச்சர். அந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் டிசி பிற என்ன செய்யும், தே பிஹேவ் லைக் எ சூப்பர் கண்டக்டர்ஸ். டயா காந்த பொருட்களின் பண்புகள், இவை எதிர்குறி காந்த ஏற்புத்திறனை பெற்றுள்ளது. காந்த ஏற்புத்திறன் அதாவது சசப்டபிலிட்டி எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும், சசப்டபிலிட்டி நெகட்டிவா இருக்கும். அடுத்து இவற்றின் ஒப்புமை காந்த உட்புகுதிறன் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி ஒன்றை விட எப்படி இருக்கும், சற்று குறைவாக இருக்கும். அடுத்து புறக்காந்த புலத்தில் வைக்கும் பொழுது காந்தப்புல கோடுகள் டயா காந்த பொருட்களால் விலக்கி தள்ளப்படுது. அடுத்து காந்த ஏற்பு திறன் கிட்டத்தட்ட வெப்பநிலையை சார்ந்தது அல்ல, வெப்பநிலையை சார்ந்தது அல்ல.
அடுத்து மீக்கடத்திகள், ஒரு முழுமையான டயாகாந்த பொருள், டயாகாந்த பொருட்கள் மீக்கடத்திகளாக மாறும் பொழுது, இது டயாகாந்த பொருள், அது மீக்கடத்தியாக மாறும் பொழுது, மீக்கடத்தியாக மாறும் பொழுது அந்த காந்த பாயம், அந்த கோடுல காந்த புலக்கோடு காந்த பாயம் விலக்கி தள்ளப்படும். அது உள்ள போகாம என்ன செஞ்சிருது, வெளியோடி விலக்கி தள்ளப்படுது. இந்த விளைவுக்கு தான் என்ன பேரு, மெய்ஸ்னர் விளைவு என்று பெயர். இதுக்கு தான் பேரு மெய்ஸ்னர் விளைவுன்னு பேரு. தென் வில் சீ அபவுட் த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் சில மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வைக்கும்போது ஈச் ஆட்டம் ஆர் மாலிகூல் ஹேஸ் நெட் டைபோல் மூமெண்ட். அதுக்கு நெட் டைபோல் மூமெண்ட் இருக்கும், விச் இஸ் த வெக்டர் சம் ஆஃப் ஆர்பிட்டல், எது அதோட நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் த வெக்டர் சம் ஆஃப் ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டை சுற்றி வருது, தன்னைத்தனே ஸ்பின் பண்ணுது, சுற்றுது. ஆர்பிட்டில் இருந்து நியூக்ளியஸை சுற்றி வருது ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ஸில், அப்படி சுற்றி வரும்போது தன்னை தானே செஞ்சது ஸ்பின் ஆகி வருது, எர்த்து சுற்றுற மாதிரி சுற்றிட்டு வருது. அப்புறம் ரெண்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது. ஸோ த ரிசல்டன் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து இட் இஸ் அ வெக்டர் சம் ஆஃப் ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். டியூ டு திஸ் ரேண்டம் ஓரியன்டேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மூமெண்ட், தி நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் ஜீரோ. அந்த எலக்ட்ரான் அதுக்கு நெட் என்ன சேர்ந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது, அது சுற்றிட்டு இருக்கனால அதுக்கு நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது, ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸுக்கு. ஆனால் மெட்டீரியல் அப்படின்னு எடுக்கும்போது, ஹோலாக எடுக்கும்போது அதோட நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆகுது மெட்டீரியல் என்ன ஆயிடுது, ஜீரோ ஆயிடுது. புரியுதா? அதாவது எலக்ட்ரானுக்கு வந்து சுற்றி வருது இந்த ஆர்பிட்டில் ஸ்பின் ஆகிட்டே வர்றதுனால அதுக்கு ரிசல்டன் டைபோல் மூமெண்ட் இருக்குது, அது வெக்டர் சம் ஆஃப் தி ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆகுது எலக்ட்ரான்ஸ். ஸோ தே ஹாவ் நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஃபார் ஈச் ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ். ஆனால் மெட்டீரியல் எடுக்கும்போது இந்த எல்லா ஆட்டம் அல்லது மாலிகூல் சேர்ந்து தான் மெட்டீரியல். அப்படிங்கும்போது இந்த ஆட்டம் மாலிகூல்ஸ்க்கு இந்த டைபோல் மூமெண்ட் இருக்குது, தே ஆர் ஓரியன்ட் தெம்செல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அதனால நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த மெட்டீரியல் வில் பிகம் ஜீரோ. அடுத்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும்போது என்ன நடக்கும், த டார்க் ஆக்டிங் ஆன் த டைபோல், அட்டாமிக் டைபோல், தே வில் அலைன் தம் இன் த ஃபீல்ட் டைரக்ஷன். அந்த டார்க் ப்ரொடியூஸ் ஆகி அந்த இதை என்னச்சு அந்த டைபோல் அதை அலைன் தம்செல்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு. தெர் இஸ் நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இன்டியூஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைட் ஃபீல்டு. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது அந்த டைபோல் என்னச்சுங்கிறது, தே அலைன் தம்செல்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு டியூ டு த டார்க். அப்படி அலைன் ஆகிறதுனால தே பொசஸ் டைபோல், இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைட் ஃபீல்டு. த இன்டியூஸ்ட் டைபோல் மொமெண்ட் எது வரைக்கும் இருக்கும், இட் ரிமைன் டில் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இஸ் ஆக்டிங். தி இன்டியூஸ்ட் டைபோல் மொமெண்ட் இஸ் ப்ரெசன்ட் ஆஸ் லாங் ஆஸ் த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இஸ் எக்ஸிஸ்ட். அடுத்து வென் இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், நம்ம யூனிஃபார்ம் ஃபீல்டில் பார்த்தோம். அடுத்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஹேவ் அ டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் பார்ட் ஆஃப் த ஃபீல்டு. அது எப்படி மூவ் ஆகும், வீக்கர் பார்ட்லேருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு. சச் அ மெட்டீரியல் விச் எக்ஸிபிட் வீச் மேக்னெட்டிக் வீக் மேக்னெட்டிசம் இந்த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைட் ஃபீல்ட், தே ஆர் நோன் அஸ் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். அடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ், தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் கம்பேர் பண்ணியே படிச்சுக்கலாம் நீ, டயா பேரா எல்லாம். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி, அங்கேயே மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் பார்த்துருப்போம். அங்கே வந்து நெகட்டிவ் அண்ட் ஸ்மால் வரும், இங்கே பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால். மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால். அடுத்து ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி, இங்கே வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் யூனிட்டி, அங்கே வந்து எப்படி இருக்கும், லெஸ்ஸர் தேன், ஸ்லைட்லி லெஸ் தேன் யூனிட்டி. அடுத்து தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் அட்ராக்டட் இன் டு த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வென் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதில் என்ன வரும், டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல் தே ஆர் எக்ஸ்க்ளூட் எக்ஸ்பெல்டு ஆர் ரிப்பல்டு பை த டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல், இங்கே அட்ராக்டட் அங்கே ரிப்பல்டு. அடுத்து சசப்டபிலிட்டி வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் ஃபார் அ பேராமேக்னெட்டிக், டயாவில் வந்து எப்படி இருக்கும், இட் இஸ் இண்டிபெண்ட், இது சசப்டபிலிட்டிஸ் நியர்லி டெம்பரேச்சர் இன்டிபெண்ட், இங்கே எப்படி இருக்கும், இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ அதை கம்பேர் பண்ணி என்ன செய்யலாம், படிச்சுக்கலாம். அடுத்து கியூரிஸ்லாம்,
அந்த டெம்பரேச்சரை கூட்டும் போது இந்த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ், ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் சசப்டபிலிட்டி வந்து இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் சசப்டபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ த வைப்ரேஷன் வில் அப்செட் த அலைன்மெண்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஸோ தெர்ஃபோர் த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் இன் டெம்பரேச்சர். இதனால தி அப்செட் த அலைன்மெண்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்டோட அலைன்மெண்ட் என்ன செஞ்சிடும், அப்சர்வ் பண்ணிடும், மாற்றி விட்டுரும். ஸோ த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி வில் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் இன் டெம்பரேச்சர். இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் சசப்டபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் சையம் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். சையம் ப்ரொபோர்ஷனல் டு 1/T. ப்ரொபோர்ஷனல் ஈக்வாலிட்டியாக மாற்றும் போது என்ன ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம், தட் இஸ் சி, சி பை டி. சிங்கிறது என்னென்னா கியூரிஸ் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் கியூரிஸ் லா. இந்த ரிலேஷனுக்கு தான் என்ன பேர், கியூரிஸ் லா. Then we have to draw a graph between susceptibility and the temperature in Kelvin scale. The temperature and it is in Kelvin scale. This is a graph, Curie's law. That explains under the graph for paramagnetic material. Para kaandha porulgal. Sila kaandha porulgal adhan ovvoru anuvum alladhu moolakoorum nigara kaandha murai iruppithiral enichidirukku petirukku. Adhaadu anuvukku moolakoorukku nigara kaandha irumurai thiruppithiral petirukku. Aana எலக்ட்ரான் சுற்று அதில் எதனால் கிடைக்கும், தற்சுழற்சி மற்றும் காந்த இருமுனை திருப்புத்திறன் வெக்டர் கூடுதல் அதான் நிகர காந்த இருமுனை திருப்புத்திறன். ஆனால் அந்த மெட்டீரியல் எடுக்கும் பொழுது, அந்த பொருள் எடுக்கும் பொழுது, அந்த ஒவ்வொரு திசையிலும் இருக்கிறதுனால நிகர காந்தம் இருமுனை திருப்புத்திறன் மதிப்பு சுழி, பொருட்களுக்கு சுழி ஆயிரும். அதோட பண்பு, இவை குறைந்த நேர்குறி காந்த ஏற்பு திறன் கொண்டது. இவற்றின் ஒப்புமை காந்த உட்புகுதிறன் ஒன்றை விட அதிகம். அங்கே ஒன்றை விட குறைவுன்னு போட்டிருக்கும், இங்கே ஒன்றை விட அதிகம். புற காந்தப்புலத்தில் வைக்கும் பொழுது காந்தப்புல கோடுகள் பேரா காந்த பொருள்களுக்குள்ளே ஈர்க்கப்படுகின்றன, அட்ராக்ட் பண்ணும், அங்கே ரிப்பல் பண்ணும். அடுத்த காந்த ஏற்பு திறன் வெப்பநிலைக்கு எதிர்த்தகவு, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்து கியூரி விதி பார்க்குறோம். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது வெப்ப அதிர்வின் காரணமாக காந்த இருமுனத்திற்கு ஒருங்கமைவு அலைன்மெண்ட் என்ன செஞ்சிருது, மாறிடுது, சிதைஞ்சிருது. அப்போ வெப்ப அதிர்வை அதிகரிப்பால் காந்த ஏற்பு திறன் என்ன செய்யும், குறையும். அதை நம்ம பண்ணுறோம் சையம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் இன் கெல்வின் ஸ்கேல். ப்ரொபோர்ஷனல் ஈக்வாலிட்டியை மாத்திரம் சி போடுறோம். சிங்கிறது என்னது, கியூரி மாறிலி. இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு தான் என்ன பேர், கியூரி விதி. அடுத்து ஒரு கிராஃப் வரைகிறோம் சையமுக்கும் டீக்கும், அதாவது சசப்டபிலிட்டி காந்த ஏற்பு திறனுக்கும் வெப்பநிலைக்கு நினைச்சிடும் ஒரு கிராஃப் வரைகிறோம் கியூரி விதிக்கு பேஸ் பண்ணி. தென் வில் சே அபவுட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஆட்டம் இன் அ மாலிகூல் இன் அ ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ப்ரொசஸ் நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். இது மாதிரி பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் மாதிரி தான், ஆட்டம் ஆர் மாலிகுல் தே ஹவ் நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஆனால் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னடைசேஷன் ஃப்ரம் டொமைன், அது என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் டொமைன் ஒன்று இருக்குது என்னென்னா, எ ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மாலர் ரீஜன், சின்ன சின்ன ரீஜன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரீஜன் இருக்கும், அதுக்குள்ளே உள்ள டைபோல்ஸ் தேர் ஓரியன்ட் தெம்செல்ஸ் அலைன்ட் இன் த டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருக்கும். அதுக்கு தான் என்ன பேர், டொமைன் சொல்கிறோம். எ ஃபெரோ மேக்னெட்டிக் மேட் அப் ஆஃப் ஸ்மாலர் ரீஜன், அதுக்கு தான் டொமைன் பேர். அந்த டொமைனுக்குள்ளே, அந்த டொமைனுக்குள்ளே த மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் ஸ்பான்டேனியஸ்லி அரேஞ்ச் இன் அ டைரக்ஷன். அந்த சின்ன சின்ன டொமைனுக்குள்ளே எப்படி இருக்கும், தேர் அரேஞ்ச் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் என்ன செய்யும், இருக்கும். ஒன்று ஒரு டைரக்ஷனில் என்ன செய்யும், இருக்கும். திஸ் அலைன்மெண்ட் இட் இஸ் காஸ்ட் பை த ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன், இட் இஸ் அரைஸ் ஃப்ரம் த எலக்ட்ரான் ஸ்பின் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். இந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸை பொறுத்து தே அலைன் தெம்செல்ஸ். ஒவ்வொரு டொமைனுக்கும் தே ஹாவ் நெட் மேக்னடைசேஷன் இன் எ டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் தே ஹாவ் நெட் மேக்னடைசேஷன். ஆனால் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னடைசேஷன் வேரிஸ் ஃப்ரம் டொமைன் டு டொமைன், ஒவ்வொரு டொமைனுக்கு எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அண்ட் ஸோ த நெட் மேக்னடைசேஷன் வில் பிகம் ஜீரோ. இப்போ இது ஒரு டொமைன், இது ஒரு டொமைன் எடுக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் நெட் மேக்னடைசேஷன் உண்டு. ஆனால் மொத்தமாக எடுக்கும்போது த நெட் மேக்னடைசேஷன் வில் பிகம் ஜீரோ. இந்த அர்த்தத்தில் இந்த பிரசன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கும் என்ன நடக்கும், ரெண்டு நடக்கும். ஒன்று என்னங்க, த டொமைன்ஸ் ஹேவிங் மேக்னெட்டிக் மூமெண்ட் பேரல் டு த ஃபீல்டு க்ரோ பிக்கர் இன் சைஸ்.
அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய டொமைனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், சைஸ் என்ன செய்யும், பிக்கர் ஆயிரும். இப்போ இதுல இது வந்து ஃபீல்டோட டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல தான் ஃபீல்டு அப்ளை பண்றோம். இது வந்து ஃபீல்டு அப்ளை பண்ண முன்னாடி இது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்றோம். அப்போ அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய டொமைன் தே ஆர் க்ரோ இன் சைஸ், இந்த சைஸ் என்ன செய்யும், பெருசாயிரும். அது ஃபர்ஸ்ட். அடுத்தது அதர் டொமைன்ஸ் விச் ஆர் நாட் பேரல் டு தி ஃபீல்டு, ஏன்னா ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கு, அது என்ன பண்ணுனா தே ரொட்டேட் ஸோ தட் தே ஆர் அலைன்ட் வித் த ஃபீல்டு. இப்போ இதெல்லாம் மற்ற டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டொமைனில் என்ன செய்யும், தே அலைன்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் அப்படி ரொட்டேட் ஆகி ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன செய்யும், அலைன் ஆயிரும். அடுத்து வென் பிளேஸ் இன் அ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன நடக்கும், தே ஹேவ் அ டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் அ வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் பார்ட் ஆஃப் த ஃபீல்டு. இதே மாதிரி தான் இது பேராமேக்னெட்டிக் மாதிரி, இதுக்கு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டத்தட்ட பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான். தேர் டெண்டன்ஸ் டு மூவ் ஃப்ரம் எ வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் பார்ட் ஆஃப் த ஃபீல்டு. மெட்டீரியல் விச் எக்ஸிபிட் ஸ்ட்ராங் மேக்னெட்டிசம் இந்த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைட் ஃபீல்ட் தே ஆர் கால்ட் அஸ் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அந்த இதுக்கு என்ன பேர், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பேர். எக்ஸாம்பிள் வந்து அயன், நிக்கல், கோபால்ட். தென் வில் சே அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், அதோட பண்புகள். இதே மாதிரி மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி வந்து பாசிட்டிவ் தான், ஆனால் லார்ஜ். பேராமேக்னெட்டிக்கு பாசிட்டிவ் ஸ்மால் வரும், இதில் பாசிட்டிவ் லார்ஜ். அது மாதிரி ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி அங்கே கிரேட்டர் தேன் ஒன்று வரும், இட் இஸ் வெரி லார்ஜ். அடுத்தது த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் இன் த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வென் பிளேஸ்ட் இன் அங்கே அட்ராக்டட் வரும், அங்கே ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் வரும். அடுத்த சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர், பேராமேக்னெட்டிக் மாதிரி தான், அதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். இஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அடுத்து கியூரி வெய்ஸ் லா, இப்போ டெம்பரேச்சர் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ஃபெரோ மேக்னெட்டிக் டிக்ரீசஸ் தே ஆர் டியூ டு த இன்க்ரீஸ்டு தெர்மல் அஜிடேஷன் ஆஃப் த அட்டாமிக் டைபோல். அந்த தெர்மல் அட்டாமிக் டைபோல் என்ன செய்யும், அஜிடேட்டர் அஜிடேட்னா அப்படியே என்ன செய்யுது, வெவ்வேறு திசையை மாற்றிக்கிட்டே இருக்கும், அதனால அதோட ஃபெரோ மேக்னெட்டிசம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர் கூடும்போது அதோட ஃபெரோ மேக்னெட்டிசம் வந்து செஞ்சிருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு டியூ டு த இன்க்ரீஸ்டு தெர்மல் அஜிடேஷன் ஆஃப் த அட்டாமிக் டைபோல். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வில் பிகம் அ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த டெம்பரேச்சருக்கு என்ன பேர், கியூரி டெம்பரேச்சர் டிசி, இட் இஸ் டினோட்டட் பை டிசி. இந்த டிசின்னு சொல்கிறோம்னா அதான் அது கியூரி டெம்பரேச்சர். எந்த கியூரி டெம்பரேச்சர் என்ன, டூ மார்க்ல கூட கேட்கலாம், வாட் இஸ் டிவைன் கியூரி டெம்பரேச்சர், அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பிகம் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல், திஸ் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் கியூரி டெம்பரேச்சர். நவ் த ரிலேஷன் பிட்வீன் சையம், சையம் இஸ் ஈக்குவல் டு சி பை டி மைனஸ் டிசி, டி மைனஸ் டிசி. இந்த ரிலேஷன்ஷிப் தான் என்ன பேரு, கியூரி வெய்ஸ் லா. கிராஃப் அதே மாதிரி வரையிறோம், சசப்டபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் டிசி அந்த கிரிட்டிக் அதனால் கியூரி டெம்பரேச்சர், அதுக்கு பிறகு என்ன செய்யுது, டிக்ரீஸ் ஆகுது ஆஸ் அ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் சசப்டபிலிட்டி டிக்ரீசஸ். இதான் அது கியூரி வெய்ஸ் லா. ஃபெரோ காந்த பொருட்கள், அதாவது ஃபெரோ காந்த பொருள் மாதிரியே தான் நினச்சி ஃபெரோ காந்த பொருள் இருக்கும், ஒரு அணு அல்லது மூலக்கூறில் நிகர காந்த இருமுனை திருப்புத்திறனை பெற்றுள்ளது. ஆனால் ஃபெரோ காந்த பொருட்கள், ஃபெரோ காந்த பெருங்கூறுகள் அல்லது டொமைன் நினைச்சியும் கிடைக்கும், அந்த டொமைனுக்குள்ள அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் தே ஆர் பாயிண்டிங் இன் த சேம் டைரக்ஷன். டொமைன் அப்படிங்கிறத நினைச்சிருக்கோம் பெருங்கூறுகள், அந்த ஃபெரோ காந்த பொருட்கள் என்ன இருக்குது, பெருங்கூறுகளை பெற்றிருக்கு. அந்த பெரு ஒவ்வொரு பெருங்கூறுக்குள்ளே எப்படி இருக்கும், காந்த திருப்புத்திறன்கள் தானாகவே ஒரு குறிப்பிட்ட திசையில் நினைச்சியும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். அணுக்களுக்கிடையே இடைத்தொலைவு பொறுத்து எலக்ட்ரான் நினைச்சியும் வலிமையான இடைவெளியெல்லாம் இது ஒருங்கமைப்பு ஏற்படுகிறது. ஒவ்வொரு பெருங்கூறும் ஒரு குறிப்பிட்ட திசையில் காந்தமாக்கப்பட்டுள்ளன. இருந்த பொழுதும் ஒவ்வொரு பெருங்கூறின் காந்தமாக்கு திசையும் ஒன்றிலிருந்து எப்படி இருக்கும், மற்ற வேறுபட்டு தற்போக்காக அமைந்துள்ளது. அதனால பொருளின் நிகர காந்த திருப்புத்திறன் என்னாயிரும், சுழியாயிரும். பொருள் நிகர காந்தமாக்கல் சுழியாயிரும். அதே புறக்காந்த புலத்தில் வைக்கப்படும் பொழுது ரெண்டு இது நடக்கும், ஒன்று வந்து புறக்காந்த புலத்தின் திசைக்கு இணையாக காந்த திருப்புத்திறங்களை பெற்றுள்ள பெருங்கூறுகள், அந்த பெருங்கூறுகள் திசை இது திசையின் திசைக்கே இருக்கு, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட திசை, காந்த விசைக்கும் திசை. அதே திசையில் இருக்கக்கூடிய டொமைன்ஸ் என்ன செய்யும், தே ஆர் இன்க்ரீஸிங் இன் சைஸ், அதில் சைஸ் என்ன செய்யும், பெருசாயிரும், பெருங்கூறுகளின் அளவில் பெரிதாகும்.
அதுக்கு அப்படி இல்லாமல் புறங்காந்த புலத்திற்கு இணையாக இல்லாத மற்ற பெருங்கூறு, மற்ற பெருங்கூறு அது இணையா இல்லை, வெவ்வேறு திசையில் இருக்குது. அது என்ன பண்ணும், அந்த காந்தப்புலத்தின் திசையிலேயே ஒருங்கமைக்கப்படுது. அந்த பெருங்கூறுகள் எப்படி இருக்குது, காந்தப்புலத்தின் திசையிலேயே ஒருங்கமைக்கப்படுது. இதனால் ஒரு என்ன சீரட்ட காந்தப்புலத்தில் நம்ம ஃபெரோ காந்தப்புறில் வைக்கும் பொழுது என்ன நடக்கும் பார்க்கலாம். அது நீள் விளைவாக புற காந்தப்புலத்தின் திசையிலேயே பொருளின் வலிமையான நிகர காந்தப்புலம், என்ன எல்லாமே நினைச்சிருக்கு ஒரே திசையில் வந்ததுனால நிகர காந்தமாக்கல் ஏற்படுகிறது. சீரற்ற காந்தப்புலத்தில் வைக்கும் பொழுது, இது சீரான காந்தப்புலம், அடுத்த சீரற்ற காந்தப்புலத்தில் வைக்கும் பொழுது காந்தப்புலத்தின் வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிக்க பகுதிக்கு நகர முயற்சிக்கும். அதாவது புறக்காந்தப்புலம் செலுத்தப்படும் திசையில் வலிமையாக காந்த பண்பை காட்டும். இந்த பொருள்களுக்கு என்ன பேர், ஃபெரோ காந்த பொருள்னு பேர். இதுக்கு உதாரணம் இரும்பு, நிக்கல், கோபால்ட், எல்லாம் இது எக்ஸாம்பிள். கோபால்ட் இதோட பண்புகள், இவற்றின் காந்த ஏற்பு திறன் நீர்க்குறி அதிக மதிப்புடையது. அதை பேரா மாதிரி தான் இது அதிக மதிப்பு, அங்கே அது நேர்க்குறி தான் ஆனால் குறைந்த மதிப்பு, இது அதிக மதிப்பு. ஒப்புமை உட்புத்திறன் மிக அதிகம், அதாவது கிரேட்டர் தான் ஒன், ஒன்றை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இங்கே மிக அதிகம். புற காந்தப்புலத்தில் ஃபெரோ காந்தப்புலம் வைக்கும் பொழுது காந்தப்புல கோடு என்னச்சியும் உள்ளே வலிமையாக ஈர்க்கப்படும், அங்கே ஈர்க்கப்படணும் வரும், அங்கே வலிமையாக என்னச்சியும் ஈர்க்கப்படும். அந்த காந்த ஏற்புத்திறன் வெப்பநிலைக்கு எதிர்த்தகவில் என்னச்சியும் எதிர்த்தகவில் அமையும், அது சையம் ப்ரொபோர்ஷனல் டு 1/T. அடுத்து கியூரி வெய்ஸ் விதி, வெப்பநிலை உருவாகும் பொழுது அணு இருமுனைகளின் வெப்ப கிளர்ச்சி அதிகரிப்பால் என்னச்சியும் ஃபெரோ காந்தத்தன்மை குறையும். இந்த வெப்பநிலை கூடும் பொழுது ஃபெரோ காந்தத்தன்மை என்னச்சியும் குறையும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஃபெரோ காந்த பொருள் என்னச்சியும் பேரா காந்த பொருளாக என்னச்சியும் மாறும். அந்த வெப்பநிலைக்கு என்ன பேர், கியூரி வெப்பநிலைன்னு பேர். இதான் அது கியூரி, அந்த விதிக்கு என்ன பேர், கியூரி வெய்ஸ் விதின்னு சொல்கிறோம். சையம் இஸ் ஈக்குவல் டு C/T-TC. டிசிங்கிறது என்னது, கியூரி வெப்பநிலை. இப்போ கிராஃப் வரைகிறோம் சையமுக்கும் டீக்கும். இது கியூரி வெய்ஸ் விதியின் கிராஃப், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அடுத்து இந்த மேக்னெட்டிக் லெவிட்டேட்டர் ட்ரெயின் தெரிஞ்சிருக்கா சொல்லுவேன். அந்த மேக்னெட்டிக் லெவிட்டேட்டர் ட்ரெயினை தான் அந்த மேக்லவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் லெவிட்டேட்டர் ஷார்ட்டாக மேக்லவ் ட்ரெயின். இது என்ன செய்யும் அப்படின்னா, இட் ஃப்ளோட்ஸ் எ ஃபியூ சென்டிமீட்டர் அபவ் த கைட் பே. இப்போ இந்த ட்ராக் இருக்குன்னா ட்ராக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூ சென்டிமீட்டர் மேலே என்ன செய்யும், லிஃப்ட் ஆகி போகும். அதுக்கு என்ன செய்யணும், தேர் நீட் அ எலக்ட்ரோ மேக்னெட், எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ தே அட்டைன் அ கிரேட் ஸ்பீட். அப்படி லிஃப்டாக இருக்கிறனால ஃபுல் வெயிட் வந்து நினச்சியாது அந்த பாத்தில் நினச்சியாது அவங்க அது லிஃப்டாக இருந்தாலும் வெயிட் நினச்சி லாஸ் ஆனால் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதில் டூ செட்ஸ் ஆஃப் மேக்னெட் இருக்கும். ஒரு செட் மேக்னெட் என்ன பண்ணும், த லிஃப்ட் த ட்ரெயின், அந்த ஒரு ஃபியூ சென்டிமீட்டர் லிஃப்ட் பண்ணதுக்கு ஒரு மேக்னெட். இன்னொரு மேக்னெட் வந்து டு மூவ் த ஃப்ளோட்டிங் ட்ரெயின், அந்த பறக்கு மேலே நிற்கிற ட்ரெயினும் ஃப்ளோட் ஆகிறதுக்கு நினச்சிது கிரேட் ஸ்பீடில் போகிறதுக்கு இன்னொரு மேக்னெட். ரெண்டு ரெண்டு செட் ஆஃப் மேக்னெட் இருக்கு. இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, அதனால் இது பொல்யூஷன் எதுவுமே நினச்சி அது இருக்காது. நார்மல் ட்ரெயினில் வந்து பொல்யூஷன் வரும், டீசல் இன்ஜின் பெட்ரோல் அடுத்தால டீசல் இது எலக்ட்ரிக் எல்லாமே இல்லை பொல்யூஷன் வரும். இல்லை நினச்சி அது பொல்யூஷன் கிடையாது. அண்ட் தே அட்டைன் த ஹையர் ஸ்பீட்ஸ் வித் டெக்னாலஜி இன் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் இது நினச்சியும் டெவலப் ஆகும். இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ஜப்பானில் என்ன அட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா 603 km/h 2019 அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன செஞ்சுருக்காங்க, அட்டைன் பண்ண ஸ்பீடோட வேர்ல்டு ரெக்கார்டு 603 km/h. சைனா வந்து 600 km/h என்னச்சில ரன் பண்ணலை, நான் என்ன ப்ராக்டிக் அதாவது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெஸ்டிங் ரூட்டில் என்ன அவங்க ஃபாலோ பண்ணலை. ஜப்பானில் வந்து 500 km/h ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயின். இப்போ நம்ம ட்ரெயினில் பார்த்தோன்னா 100 km/h 130 இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்பீடு. இப்போ அவ்வளோ ஓவர் ஸ்பீட் ஹை ஸ்பீடில் போகும். இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது தனி ட்ராக் வேணும், எல்லா மெக்கானிசம் எல்லாமே வித்தியாசமாக வரும். சப்வே சப் ரூட்லாம் போடணும், ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப செலவு நினச்சியும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம டீசல் இப்போ முன்னால் பார்த்தோன்னா ஓல்டு டேஸ் ஸ்ட்ரீம் இன்ஜின் போச்சு, அடுத்தால டீசல் இன்ஜின் வந்துச்சு. அப்போ இந்த ட்ராக் எதுவுமே மாற்ற வேண்டாம், பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றவே வேண்டாம், அந்த இன்ஜினை மட்டும் மாற்றிக்கிட்டு டீசல் இன்ஜினாக மாற்றிட்டாங்க. இப்போ டீசல்லிருந்து எலக்ட்ரிக் பண்ணும்போது எலக்ட்ரிக் இந்த லைன் மட்டும் போட்ட போதும் அதே ட்ராக்ல போயிட்டு இருக்கும். ஆனால் இது எல்லாமே என்ன செய்யணும், கம்ப்ளீட் டேமேஜ்
மாற்றணும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நினச்சியும் வரும். ஃபியூச்சரில் இந்த மேக்னெட்டிக் லெவிட்டேட்டர் ட்ரெயின் வச்சுலாம் வரலாம். காந்த மிதப்பு ரயில், இது ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் பாரு. அடுத்து வி கேன் கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிசம், டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிசம், டயா, பேரா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிசம். ஈஸியாக கம்பேர் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து ஹெச் ஆப்சண்ட்டாக இருக்கும்போது, ஃபீல்டு அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது டயா மேக்னெட் எப்படி இருக்கும், பேரா எப்படி இருக்கும், ஃபெரோ எப்படி இருக்கும் பார்க்கணும். முதல் ஹெச் வந்து அப்ளை பண்ணலை, மேக்னெட்டிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜியில் அப்ளை பண்ணலை. அப்போ எப்படி இருக்கும், டயாவில் வந்து ஜீரோ மேக்னெட்டிக் மொமெண்ட், ஜீரோ மேக்னெட்டிக் மொமெண்ட், ஜீரோ மேக்னெட்டிக் மொமெண்ட். டயாவில் பேரால தே ஹாவ் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் பட் ரேண்டம் அலைன்மெண்ட், ரேண்டம் அலைன்மெண்ட். அடுத்து ஃபெரோ மேக்னெட்டிசம், ஃபெரோ மேக்னெட்டிசத்தில் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் அ டொமைன் பட் ரேண்டம் அலைன்மெண்ட் ஆஃப் டொமைன். அலைன்மெண்ட் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும் டொமைனில். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம், வென் ஹெச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இது ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டே இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லை. இங்கே மேக்னடைசிங் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம், பண்ணும்போது என்ன நடக்குது, ஜீரோ மேக்னெட்டிக் மூமெண்ட்டுங்கிறது என்னது, தி அலைன்டு ஆப்போசிட் டு த ஃபீல்டு, ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் அலைன். இப்போ ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, நேரம் மாறுபாடு இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அலைன் ஆகும். பேரா மேக்னடிசத்தில் தி அலைன்டு வித் த ஃபீல்டு, ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே என்ன செய்யும், அலைன் ஆயிரும். ஃபெரோ மேக்னெட்டிசத்தில் அலைன்ட் வித் த ஃபீல்டு, இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று போல் வரும். அடுத்தல மேக்னெட்டைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல், மேக்னெட் எப்படி நடக்குது, எம்முக்கும் ஹெச்சுக்கும் உள்ள கிராஃப் போடுறோம், கிராஃப் வித்தியாசம், இதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணிடலாம், ஒன்று ப்ராப்ளத்தில் கேட்கலாம். அடுத்தல சசப்டபிலிட்டி, சசப்டபிலிட்டி எப்படி இருக்குது, இது வந்து டயா மேக்னெட்டிசத்துக்கு நெகட்டிவ், பேரா மேக்னெட்டிக்கு பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால், இது பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ். ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி வந்து லெஸ் தென் யூனிட்டி, இது வந்து கிரேட்டர் தென் யூனிட்டி, வெரி லார்ஜ், வெரி லார்ஜ். கம்பேர் பண்ணி நினச்சலாம், படிச்சுக்கலாம், தமிழை கொடுத்து பார்த்துக்க. ஹிஸ்டெரிசிஸ், ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை வென் இட் இஸ் கெப்ட் இன் அ மேக்னடைசிங் ஃபீல்டு, த மெட்டீரியல் கெட்ஸ் மேக்னடைஸ் பை இண்டக்ஷன், தி வில் கெட் த மேக்னடிசம். அதை வந்து ஒரு மேக்னடிசம் வைக்கும்போது த மெட்டீரியல் கெட்ஸ் மேக்னடைஸ்டு பை இண்டக்ஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போது ஒரு வேரியேஷன் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இட் இஸ் நாட் லீனியர், அதான் நம்ம கிராஃபில் காமிச்சிருக்கோம், ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வரல, லீனியராக வரல, அது எப்படி வருதுங்கிறத நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் அயன், அயன் இஸ் அ ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், வி அப்ளை அ மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச், ஹெச்ங்கிற மேக்னடைசிங் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம், இப்படியே அப்ளை பண்ணுறோம், முதல்ல கூட்டுறோம் ஹெச்சை கூட்டுறோம், அப்போ இட் கெட்ஸ் மேக்னடைஸ்ட். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ, அடுத்த ஆரிஜின் நல்லா ஆரம்பித்து அப்படியே போகுது சி வரைக்கும், இட் இன்க்ரீசஸ் த பாத், அதாவது ஏ ஆரிஜினை ஏன் வச்சுருக்கோம், ஏ டு சி போகுது. ஆஸ் த மேக்னடைசிங் ஃபீல்டு இன்க்ரீசஸ், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ், இட் ரீச்சஸ் அ சேச்சுரேஷன், ஒரு மேக்ஸிமம் என்னச்சது இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, தட் இஸ் கால் சேச்சுரேஷன் லெவல். ஸோ தட் இஸ் ரெப்ரசன்ட் பை த கிராஃப் ஏசி, சிங்கிறது சேச்சுரேஷன் பாயிண்ட், மேக்ஸிமம் பாயிண்ட் அப் டு விச் த மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ் பை அப்ளைங் த மேக்னடைசிங் ஃபீல்டு. சரி, அடுத்தல இஃப் த மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் ரெடியூஸ்ட், த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆல்சோ டிக்ரீசஸ் பட் நாட் ரீட்ரேஸ் த பாத், நம்ம என்ன எதிர்பார்ப்போம், எப்படி இப்படி ஏலேருந்து சி போன மாதிரி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை குறைக்கும் போது அப்படிங்க வரணும்னு நம்ம நினச்சிவோம், எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் இட் நாட் ஹேப்பன். என்ன நடக்கு, இட் வில் டேக் த பாத் திஸ் ஒன் சிடி. ஸோ ஆஸ் த மேக்னடைசிங் ஃபீல்ட் டிக்ரீசஸ் டில் இட் பிகம் ஜீரோ, இட் ரீச்சஸ் த பாயிண்ட் டி. அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டு ஜீரோ ஆகிட்டு, அப்போ என்ன, மேக்னடைசிங் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக, மேக்னடைசிங் ஃபீல்டே இல்லை, பட் இட் ஹேஸ் சம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இட் இஸ் ரீட்டைன்டு தட் மேக்னடிசம் ஏடி, ஏடி இட் இஸ் கால்ட் ஏங்கிற பாயிண்ட் என்ன சொன்னோம், மேக்னடிசம் ஃபீல்டு ஜீரோ ஆயிட்டு, அப்போ அந்த இடத்துல இட் ஹேஸ் த மேக்னடிசம் ஏடி, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ்
ரெமனன்ஸ் ஆர் ரிட்டன்டிவிட்டி. அதுக்கு என்ன பேரு? ரெமனன்ஸ் ஆர் ரிட்டன்டிவிட்டி. அப்போ ரெமனன்ஸ் என்ன? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு ரீடைன் த மேக்னட்டிசம் இன் தம் ஈவன் ஆஃப்டர் த மேக்னட்டிசிங் ஃபீல்ட் டிஸப்பியர். அந்த மேக்னட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டா கூட அந்த மேக்னட்டிசம் என்ன செய்யணும்? ரீடைன் பண்ணியிருக்கணும். அதுதான் அது ரெமனன்ஸ். சரி, இப்போ கம்ப்ளீட்டாக டிமேக்னடைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யறோம்? மறுபடியும் அந்த மேக்னட்டிக் ஃபீல்ட் நெகட்டிவ் டைரக்ஷன் என்ன செய்யறோம்? இன்க்ரீஸ் பண்ணுறோம். அட் வென் இட் ரீச்சஸ் த பாயிண்ட் இ த மேக்னட்டிக் இண்டக்ஷன் வில் பிகம் ஜீரோ. நவ் ஏ இ இட் இஸ் கால்ட் அஸ் கோர்சிவிட்டி. ஸோ இட் இஸ் அ மேக்னடைசிங் ஃபீல்ட் ஏ ரெக்வயர்ட் டு பிரிங் ரெசிடுவல் மேக்னடிசம் டு ஜீரோ. இது வந்து ரெசிடுவல் மேக்னடிசம் சொல்கிறோம். அவ்வளோதானே ரிட்டன்டிவிட்டி ரெமனன்ஸ். அதை ஜீரோ ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்? வி ஹவ் டு கிவ் சம் மேக்னடைசிங் ஃபீல்டு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கோர்சிவிட்டி. The magnitude of the reverse magnetizing field for which the residual magnetism of the material vanishes. Complete anachanam varayano. It is called as coercivity. The entire cycle la paatham appadina the magnetic induction innum further decrease pandrom. Decrease panna enna seidhirudhu? It comes to the point F. திருப்பி என்ன மேக்னடிசம் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ என்ன செய்யுது? இட் கோஸ் சம் அதர் பாத் அட் ரீச்சஸ் த பாயிண்ட் சி. ஃபுல் என்டையர் சைக்கிளில் த மேக்னட்டிக் இண்டக்ஷன் பி லேக்ஸ் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்டு. இந்த ஃபினாமினல் தான் என்ன பேர்? ஹிஸ்டெரிசிஸ். த ஃபினாமினன் ஆஃப் லேகிங் ஆஃப் மேக்னட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் கால்டு ஹிஸ்டெரிசிஸ். அப்போ ஹிஸ்டெரிசிஸ் என்ன? அதோட மீனிங் வந்து லேகிங் பிஹைண்டு, லேகிங் பிஹைண்டு. அடுத்து ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், த எனர்ஜி லாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் வென் இட் இஸ் கேரிட் த்ரூ ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னட். ஒன் சைக்கிள் இங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படி இப்படி வந்து திருப்பி அடிச்சு அதே இடத்துக்கு போகுது. அதான் ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னட் இட் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் த ஹிஸ்டெரிசிஸ் லூப். ஏரியா ஆஃப் த ஹிஸ்டெரிசிஸ் லூப், அந்த ஏரியா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு என்ன செய்யும்? மாறும். அதாவது அந்த ஏரியா தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்னு சொல்கிறோம். அடுத்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல் based on the shape, அந்த ஷேப்பை பொறுத்து, ஷேப் சைஸை பொறுத்து, அந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்போட ஷேப் சைஸை பொறுத்து the ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் அஸ் சாஃப்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல் வித் ஸ்மாலர் ஏரியா அண்ட் ஹார்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல் வித் லார்ஜர் ஏரியா. இதில் பார்த்தோம் அப்படின்னாலே எது ஏரியா அதிகமாக இருக்குது? இந்த ரெட் கலர் அந்த கிராஃப் அது அதிகமாக இருக்குது. அது வந்து என்னது? சிலிக்கன் ஸ்டீல், சாரி கார்பன் ஸ்டீல். இட் இஸ் ஹார்டு. அந்த ரெட் இருது கார்பன் ஸ்டீல், இட் இஸ் ஹார்டு. ஏரியா கம்மியாக இருக்கிறது அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எடுத்துனா இந்த ப்ளூ கலர், அதான் ஏரியா கம்மி, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். அப்போ அதுக்கு என்னது? சாஃப்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல், சாஃப்ட் ஒன், சாஃப்ட் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கன் ஸ்டீல், சிலிக்கன் ஸ்டீல். காந்த தயக்கம், காந்த புலம் மறைந்த நிலையிலும் காந்தத்தன்மை தக்க வைக்கும் பொருளின் இந்திரமே தான் காந்த தன்மை அல்லது காந்த தேக்குத்திறன் என்று வரையறுக்கிறோம். அடுத்தல பொருளின் எஞ்சிய காந்த தேக்குத்திறன் என்ன வரையறும் கேட்கலாம். ரெமனன்ஸ் ரிட்டன்டிவிட்டி. அடுத்தல கோர்சிவிட்டி, கோர்சிவிட்டி தான் என்ன சொல்றோம்? காந்த நீக்குத்திறன், பொருள் எஞ்சிய காந்தத்தன்மை முழுவதும் நினைச்சிடும் நீக்குவதற்கு எதிர்த்திசையில் செலுத்தப்படும், எதிர்த்திசையில் செலுத்தப்படும் காந்தமாக்கு புலத்தின் எண் மதிப்பே காந்த நீக்குத்திறன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து தயக்க இழப்பு, தயக்க இழப்பு. முழு சுற்றில் காந்தமாக்கப்படும் பொருளின் ஓரலகு பருமனுக்கான ஆற்றல் இழப்பு தயக்க கண்ணின் பரப்புக்கு சமம். அந்த காந்த தயக்க கண்ணின் வடிவம் மற்றும் அளவின் அடிப்படையில் ஃபெரோ காந்த பொருள் என்ன பண்றோம்? குறைந்த பரப்புடைய மென்காந்த பொருள், அதிக பரப்புடைய வன் காந்த பொருள் என்ன செய்யறோம்? வகைப்படுத்துறோம். இந்த கிராஃப்ல அதிகமா பரப்புடையது இந்த சிவப்புகளை கோடு, அது என்னது? வன் காந்த பொருள். உதாரணம் வந்து என்னது? கார்பன் ஸ்டீல், கார்பன் ஸ்டீல். குறைய உள்ளது அந்த ப்ளூ கலர் அந்த கிராஃப், அது வந்து என்னது? மென் காந்த பொருள், மென் காந்த பொருள். அதுக்கு உதாரணம் வந்து சிலிக்கன் ஸ்டீல்,
சிலிக்கன் ஸ்டீல், சிலிக்கன் எக்கு, இது வந்து கார்பன் எக்கு. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஃபெரோமேக்னடிக் மெட்டீரியல், இது ரிஜலா ஃபைவ் மார்க்ல கேட்கலாம். கம்பேர் பண்ணது ப்ராப்பர்ட்டிஸ், ஃபர்ஸ்ட் வென் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இஸ் ரிமூவ்ட் என்ன நடக்கும், மேக்னடைசேஷன் டிஸப்பியர், மேக்னடைசேஷன் பெர்சிஸ்ட். ஃபெரோமேக்னடிக் மெட்டீரியல் ஹார்டாக இருந்தால் அந்த மேக்னடைசேஷன் இருக்கும். ஏரியா ஆஃப் த லூப் ஸ்மாலாக இருக்கும், இதில் அதிகமாக இருக்கும். ரிட்டன்டிவிட்டி, அது வந்து ரீட்டைன் பண்ணக்கூடிய அந்த பவர், இட் இஸ் லோ ஹை. அடுத்து கோர்சிவிட்டி, லோ ஹை. சசப்டபிலிட்டி அண்ட் மேக்னடிக் மெட்டீரியல் பெர்மியபிலிட்டி, ஹை லோ. ஹிஸ்டரிசிஸ் லாஸ், இதில் குறையா இருக்கும் அதில் அதிகமாக இருக்கும், லெஸ் மோர். யூசஸ் என்ன, இட் யூஸ் டு மேக் சொலினாய்ட் கோர், டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்ஸ். இதோட யூஸ் வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் பெர்மனன்ட் மேக்னட், அதை மேக்னட்ஸ் மேல் கொடுத்தாச்சுன்னா இட் வில் பிகம் ஏ பெர்மனன்ட் மேக்னட்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள் வந்து சாஃப்ட் அயன், மியூ மெட்டல், ஸ்டெல்லாய் எக்ஸெட்ரா. இது வந்து கார்பன் ஸ்டீல், அல்னிகோ, லோட்ஸ்டோன்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஹார்ட் ஃபெரோமேக்னடிக் மெட்டீரியல். தமிழில் பார்த்துக்க, புறக்காந்த புலத்தை நீக்கும் பொழுது என்ன நடக்கும், காந்தத்தன்மை மறைந்து விடும், இதில் மறையாது. காந்த தயக்க கணியின் பரப்பு சிறிது, இது பெருசு. காந்த தயக்கத்திறன் குறைவு அதிகம், காந்த நீக்குத்திறன் குறைவு அதிகம், காந்த ஏற்பு திறன் மற்றும் காந்த உட்புகு திறன் இதுக்கு அதிகமாக இருக்கும், இதுக்கு குறைவாக இருக்கும். அடுத்து தயக்க இழப்பு, மென் புறக்காந்த பொருளுக்கு குறைவாக இருக்கும், வன் புறக்காந்த பொருளுக்கு அதிகமாக இருக்கும். பயன்கள் வந்து வரிச்சல் உள்ளகம், மின்மாற்றி உள்ளகம் மற்றும் மின்காந்தங்கள் செய்ய பயன்படுது. இது எதுக்கு பயன்படுது, நிலையான காந்தங்கள் செய்ய பயன்படுது. எடுத்துக்காட்டு வந்து தேன் இரும்பு, மியூ மெட்டல், ஸ்டெல்லாயெல்லாம் எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து கார்பன், எஃகு, அல்னிகோலாம் எக்ஸாம்பிள். இது ஃபைவ் மார்க்ல கேட்கலாம் அட்டவணை. அடுத்து மேக்னிசம் வச்சு வேற என்னெல்லாம் யூஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க. இந்த கீழடி இப்போ அடிக்கிற பேப்பரில் போட்டிருப்பாங்க, அகல அகல் ஆராய்ச்சி நடக்கு அப்படின்னா கீழடியில், அதில் வந்து இந்த மேக்னிசம் நினச்சது அப்ளை ஆகுது. இட் பிளேஸ் வைட்டல் ரோல். எதுக்குன்னா இப்போ பூமிக்கு அடியில் இந்த ஆர்கியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இருக்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் தோண்டி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த இடங்கள் என்ன செய்வாங்க, இந்த மேக்னட்டோமீட்டர் சர்வே பண்ணி, சர்வேயிங் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க, லொக்கேட் பண்ணிடுவாங்க எந்த இடத்துலலாம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல தோண்டி தே வில் ஃபைண்ட் அவுட் த ஓல்டன் ஸ்ட்ரக்சர்ஸ். எல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம், ஆர்கியாலஜி ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் பரிட் வால், பாட்ரி, பிரிக்ஸ், பரிட் டாம்ஸ், மானுமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சலாம் கண்டுபிடிக்கலாம். எந்த அந்த அந்த மேக்னடைசிங் இதை வச்சுட்டு பார்க்குறோம், மேக்னட்டோமீட்டர் சர்வேயிங் சர்வே பண்ணுறோம், டெக்னிக் என்ன பேர், மேக்னட்டோமீட்டர் சர்வேயிங். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப், இதோட நீ பார்த்துக்கிறோம், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, வி கேன் செலக்ட் த மெட்டீரியல், ஒவ்வொரு பர்பஸுக்கும் என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு சில மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வேண்டியிருக்கும், அப்போ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு த மெட்டீரியல் வித் ஹை ரிட்டன்டிவிட்டி, ஹை கோர்சிவிட்டி, லோ பெர்மியபிலிட்டி இருக்கணும், தேர் யூஸ் ஃபார் பெர்மனன்ட் மேக்னெட். எக்ஸாம் கார்பன் ஸ்டீல் அண்ட் அல்னிகோ, அதை செலக்ட் பண்ணிக்கிறதோ ஸ்டீல் லூப் வச்சு. அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்ஸ், த மெட்டீரியல் வித் ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி, லோ ரிட்டன்டிவிட்டி, லோ கோர்சிவிட்டி அண்ட் தின் ஹிஸ்டெரிசிஸ் லூப் வித் ஸ்மாலர் தின் லூப்னாலே ஸ்மாலர் ஏரியா, ஆர் ப்ரிஃபர் டு மேக் எலக்ட்ரோ மேக்னெட். எக்ஸாம்பிள் வந்து சாஃப்ட் அயன் அண்ட் மியூ மெட்டல், மியூ மெட்டல் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் அயன். அடுத்து கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர், அப்போ அதுக்கு எப்படி இருக்கும், மெட்டீரியல் வித் ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி, லார்ஜ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் தின் ஹிஸ்டெரிசிஸ் லூப் வித் ஸ்மாலர் ஏரியா. எக்ஸாம்பிள் வந்து சாஃப்ட் அயன், தமிழில் நிலையான காந்தங்கள் செய்ய அது பயன்படுது, அதோட காந்த தேக்குத்திறன் நீக்குத்திறன் அதிகமாக இருக்கணும், காந்த உட்புகுத்திறன் அதிகமாக இருக்கணும், அதை செலக்ட் பண்ணிக்கிடுதோம். எடுத்துக்காட்டு வந்து கார்பன், எஃகு மற்றும் அல்னிகோ. மின்காந்த செய்யணும்னா அதிக தொடக்க காந்த ஏற்பு திறன் இருக்கணும், குறைந்த காந்த தேக்குத்திறன் இருக்கணும், குறைந்த காந்த நீக்குத்திறன் இருக்கணும், அதாவது அது மாதிரி பரப்பு எப்படி இருக்கும் குறையாக இருக்கணும். அதுக்கு உதாரணம்னு தேன் இரும்பு மற்றும் மியூ மெட்டல். மின்மாற்றி செய்கிறதுக்கு அதிக தொடக்க காந்த ஏற்பு திறன் இருக்கணும், உயர்ந்த காந்தப்புலம் மற்றும் குறைந்த பரப்பு கொண்ட மெல்லிய தயக்க கண்ணியை பெற்றுள்ள பொருள், உதாரணத்துக்கு வந்து தேன் இரும்பு. அடுத்து நம்ம என்ன செய்ய பார்க்குறோம், அசைன்மெண்ட் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அசைன்மெண்ட் 25.
2 mark question. What is meant by hysteresis? 3 mark. Compare dia, para and ferromagnetism. 5 mark question. Compare the properties of soft and hard ferromagnetic materials. Assignment 25, the Tamil medium. 2 mark question. Kaanda thayakkam endral enna? 3 mark. Dia, para mattum ferro kaandavialai oppiduga. 5 mark question. Saman men mattum ferro men mattum van ஃபெரோ காந்த பொருட்களின் பண்புகளை ஒப்பிடுக. மென் மற்றும் வன் ஃபெரோ காந்த பொருட்களின் பண்புகளை ஒப்பிடுக. That's all. We'll continue in the next class. Thank you.